இந்த கொஷின் வந்து நம்மளுக்கு டிஆர்பி பாலிடெக்னிக் 2017 மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கேட்ட கொஷின் இது. ஆக்சுவலாக அது லீனியர் அல்ஜிப்ரா, இது நம்மளுக்கும் இருக்குது. நம்ம முன்னாடி தான் இப்போ தான் சொன்னோம், நல்லிட்டி ஆர் ஃப்ரீ வேரியபிள், நல்லிட்டி ஆர் ஃப்ரீ வேரியபிள்னு சொல்லுவாங்க. ஃப்ரீ வேரியபிள் ஈக்குவல் டு அன்னோன் மைனஸ் ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸ், ஓகேங்களா. அதுதான் நம்மளுக்கு வந்து இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் வீடியோ லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ஐகன் வெக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஜஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே ரேங்க் வந்து பிவோட்ஸ்ன்ற மைண்டில் வச்சுக்க சொன்னேன், அப்போ ஈஸியாக இருக்கும். ஸோ இதை எத்தனை பிவோட்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இதோ ஃபஸ்ட்டு காலத்தில் பிவோட்ஸ் இருக்குது, ஏன்னா கீழே எல்லாமே ஜீரோ, இங்கே எதுவுமே இல்லை. ஸோ இது ஒரு பிவோட். செகண்ட் காலத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பிவோட், ஏன்னா இன்சைடு எல்லாம் ஜீரோ, இங்கே எல்லாமே ஜீரோ, லெஃப்ட் சைடு ஜீரோ, அது டவுன் சைடும் ஜீரோ, இது ஒரு பிவோட். இங்கே பார்த்தீங்கன்னா பிவோட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிவோட்டுமே இல்லை. ஸோ வந்து இது வந்து ஃப்ரீ வேரியபிள், X3 வந்து ஃப்ரீ வேரியபிள்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இது X1, X2, X3, X4 இல்லையா, அப்போ X3 வந்து ஃப்ரீ வேரியபிள் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்படின்னா அது ஒரு நல்லிட்டின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஒரு நல்லிட்டி கிடச்சிருச்சு. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் காலமில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிவோட் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜீரோ, இங்கே எல்லாமே ஜீரோ. அப்புறம் வந்து நம்பர் ஆஃப் பிவோட்ஸ் வந்து 3 இருக்குது. ஸோ இதுதான் ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸ். ஒன்லி ஒன் வேரியபிள், ஃப்ரீ வேரியபிள் இருக்குன்னா நல்லிட்டி 1 தான் இருக்குது. ஸோ நீங்கள் இப்படியும் சொல்லிடலாம், இல்லை டேரெக்டாக அந்த ஃபார்முலா அன்னோன் வந்து 4 இருக்குது, அன்னோன் மொத்தம் 1, 2, 3, அது 4 அன்னோன் இல்லையா, 1, 2, 3, 4 அன்னோன், ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் 3 நல்ல 1. ஸோ ஆப்ஷன் எது கரெக்டான ஆன்சர். இன்னொரு கொஸ்டின் வந்து நம்மளுக்கு இருக்க சிலபஸில் ஒரு கொஸ்டின் அவங்க கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, சொல்யூஷன் ஆஃப் y" + 4y = cos x இஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது வந்து கோய் ஹையர் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ஸ் ஃபார்மேட் இது. ஸோ ஓகேங்களா, இதை பார்த்தீங்கன்னா இது நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம வந்து d²y/dx²+4dy/dx=cos x இதெல்லாமா. ஸோ நம்ம கம்ப்ளீட் சொல்யூஷன் ஈக்குவல் டு என்னது காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெகிரல் அப்படி இல்லையா. இதுமாரி இருந்தால் தான் பர்டிகுலர் இன்டெகிரல் கண்டுபிடிக்க முடியே சொல்லியிருந்தேன். இங்கே வந்து ஜீரோ வந்துச்சா, அது இதுவும் ஜீரோவாகிடும். ஸோ நம்ம இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இது வந்து நம்ம m²னு வச்சுக்கலாம். இந்த d²  சும்மா ஷார்ட்டாக வந்து m²னு வச்சுக்கலாம். ப்ளஸ் வந்து அதாவது இது எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, d²/dx²+4dy/dx(y)னு வெளியே காமன் எடுத்துக்கலாம், =cos x(x)ன்ற மாதிரி எழுதிக்கலாம். ஸோ அது d²/dx²m²ன்ற மாதிரி 4 dy/dx m(m)ன்ற மாதிரி எழுதிக்கலாம், =0 கொண்டு போகணும் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு நார்மல் ஃபார்ம் தான் இருக்குது. ஸோ வந்து 4y(4y)ன்னு இருக்கும். ஸோ 4y ஒன்லி 4 மட்டும் தான் இருக்கும். ஸோ 4 மட்டும் தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா 4m²=, அந்த போனால் -4. ஸோ m = ±2i(2i)ன்ற மாதிரி கிடைக்கும் ரூட் எடுத்திங்கன்னா. ஏன்னா வந்து √-4 பார்த்தீங்கன்னா ரூட் எடுத்தாலே ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கணும். √4 √-1 √4 எடுக்கலாம். √-1 வேல்யூ i(i)ன்ற மாதிரி, 4 வேல்யூ 2(2)ன்ற மாதிரி. ஸோ அதனால் +(-2i)ன்ற மாதிரி எழுதிக்கிட்டேன். ஸோ இதுமாரி வந்து நம்மளுக்கு α ± β i, இது வந்து ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்ன்ற மாதிரி, இங்கே நம்ம ரியல் பார்ட் 0 இது மாதிரி கிடைச்சாலே நம்ம வந்து எப்படி எதுனா, t⁻αx a cos βx + b sin βx(β)ன்ற மாதிரி எழுதிக்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தேன், ஓகேவா. அப்போ நம்மளுக்கு ஜீரோனால இதோட ஜீரோ ஆகிடும். ஜீரோட வேல்யூ e⁻0 1(1)ன்ற மாதிரி ஆகிடும். ஸோ நம்மளுக்கு a×cos2x + b sin2x(2x)ன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன், ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர் இன்டெகிரல் கண்டுபிடிக்கணும். பர்டிகுலர் இன்டெகிரல் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, 1/ அது பர்டிகுலர் இன்டெகிரல் கண்டுபிடிக்க என்ன பண்ணால், 1/2 எழுதிக்கிட்டு இந்த இதை அப்படியே கீழே எழுதிக்கலாம். இந்த சும்மா ஸ்மாலாக நீங்கள் m² பதிலாக d²ன்ற மாதிரி எழுதிக்கலாம். இப்போது d²+4 அப்படின்ற மாதிரி எழுதிக்கணும், ஓகேவா. எழுதிக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா காஸ் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுமாதிரி காஸ் எக்ஸ் கொடுத்தாங்கன்னா, அதாவது காஸ் ax மீனிங் சொல்கிறாங்க, இதுமாரி கொடுத்தாங்கன்னா d²-ஐ வந்து -a²-ஆல் ரீப்ளேஸ் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே வேல்யூ வந்து 1 இருக்குது. அப்போ d² வந்து நான் -1 ரீப்ளேஸ் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும், 1/3 cos x(x)ன்ற மாதிரி. ஸோ இப்போ கம்ப்ளீட் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, ஏ
காஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் பி சைன் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை த்ரீ காஸ் எக்ஸ்ன்ற மாதிரி கிடைக்கும். இங்கே ஏவோட ஏபிலாம் கான்ஸ்டன்ட்னால அவங்க என்னோட கான்ஸ்டன்ட் என்ன வேணாலும் கான்ஸ்டன்ட் கொடுத்துருப்பாங்க. அவங்க கொடுத்த கான்ஸ்டன்ட் எப்படின்னா சி ஒன் சீட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு கம்ப்ளீட் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஏ காஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் பி சைன் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை த்ரீ காஸ் எக்ஸ். இதுதான் கம்ப்ளீட் சொல்யூஷன்.